இந்த மேட்சோட ஆட்ட நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான். ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. என்ன சொன்னாரு அப்படின்றத பாக்கலாம். ஸோ எனக்கு இந்த சென்னையில் வந்து விளையாடுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் இந்த சென்னை பிச்சை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இருக்குங்க. ஏன்னா டெஃபினட்டாக எனக்கு தெரியும் இந்த விக்கெட் வந்து டர்ன் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நான் ஒரே ஒரு முடிவு பண்ணி தாங்க வந்தேன், என்ன பண்ணோம், லைன் ஆன் லென்த்தை கரெக்டாக போடணும், பாலை வந்து ஃபுல்லராக போடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஸோ விக்கெட் டு விக்கெட் போடணும்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு விக்கெட்டு கிடச்சிது. ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணி பவுலிங்கை போட்டுட்டு இருந்தேன் அப்படின்றத தெளிவுபட சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் எப்பவுமே எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ எங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் முக்கியம், அவங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவரும் ரசிகர்களை ஒரு பக்கம் பாராட்டுறாரு. இன்னொரு பக்கம் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு மொதல் பால் போட்டாருங்க. ஸோ மொதல் பால் ஜடேஜாவோட முதல் பாலே பவுண்டரி போச்சு. அப்போ டோனி சொன்னாரு, அப்படி போடாதப்பா இப்படி போடாத அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் பிடிச்ச லைன் தாங்க, வேற மாதிரி லைன் அண்ட் லென்த்தை போட்டு விக்கெட்டு மேலே விக்கெட் எடுத்துட்டு இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்டர் ஆனால் ஏன்டா இவருக்கு பவுலிங் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் லாஜிக்காக சொல்லுவாங்க. பட் லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட்டையும் கரெக்டாக எடுத்து தூக்குறாரு ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் வரும், மைக் அகர்வாலோட ஒரு கேட்ச் வரும். ஸோ அந்த கிளாஸன் வந்து ஸோ நகர்ந்து போகும்போது பாலை தடுத்துருவார். அந்த கேட்ச் மிஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவார் ஜடேஜா. ஸோ டென்ஷன் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதோ வாக்குவாதம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அதே ஓவரில் வந்து நான் நீன்னா என்னை தடுத்தான்னா நான் விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டம்பிட் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டம்பிட் அடிக்கிற மாதிரி ஒரு பால் போடுவார். விக்கெட்டையும் எடுத்துட்டு செம சந்தோஷமாக கொண்டாடுவார். அப்போ வந்து டோனி அட்வைஸ் பண்ணார், இதெல்லாம் விடுப்பா அப்படிலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் அந்த அளவுக்கு ஒரு அவர்கிட்ட ஒரு லைன் அண்ட் லென்த்து கரெக்டாக அந்த ரிதம் வந்துருச்சுனாவே வேற மாதிரி போடுறாருங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா சென்னை பிச்சின்ல. ஸோ இந்த சீசனை பொறுத்தவரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பயங்கரமான பவுலிங்ல செமையா பர்ஃபார்மன்ஸ் கலக்கிட்டு இருக்காருன்றத மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கைஸ்.